ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். இஸ்ரேலுடன் இணைந்து ஈரானை எதிர்க்க திட்டமிட்டுள்ள சவுதி அரேபியா, 1000 கிலோமீட்டர் அளவுக்கு கண்ணுக்கே பிடிபடாமல் பறக்கக்கூடிய இந்தியாவின் புதிய ட்ரோன் ஆயுதம், இந்தியாவுக்கு புதியதாக வரக்கூடிய அமெரிக்காவின் MQ-9B ட்ரோன் ஆயுதம், இந்தியா தேஜாஸ் போர் விமானத்துடன் சேர்த்துள்ள ஆஸ்ட்ரா BVR மிசைல்ஸ், திடீரென உலக அளவில் பலருமே பேச ஆரம்பித்து விட்ட இந்தியாவின் QR சாம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், சுகாய் Su-30 MKI போர் விமானத்திலிருந்து இன்று சரியாக குறிவைத்து தாக்கப்பட்ட லாங் ரேஞ்ச் கிளைட் பாம் கௌரவ், எல்லாமே அழகான செய்திகள். அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. இஸ்ரேலுடன் இணைந்தால் தன்னை படுகொலை செய்து விடுவார்கள் என்று கவலைப்படும் அளவுக்கு பயப்படும் சவுதி பிரின்ஸ் முகமது பின் சல்மான் இன்று வெளிப்படையாக ஈரானை எதிர்த்து அரபு நாடுகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதத்தில் இஸ்ரேலுடன் இணைந்து ஈரானை எதிர்க்க தான் தயார் என்றும், ஆனால் அப்படி செய்தால் கண்டிப்பாக தன்னுடைய உயிருக்கே ஆபத்து வரும் என்றும் பயப்படுவதாகவும், இருந்தாலும் ஈரான் போன்ற நாட்டினை எதிர்த்து போராட வேண்டுமானால் இஸ்ரேலுடன் இணைந்து ஒரு சுமூகமாக நல்ல உறவை ஏற்படுத்த தான் தயார் என்று சவுதி பிரின்ஸ் முகமது பின் சல்மான் என்று வெளிப்படையாக கூறியுள்ளார். உங்க எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்காவின் முன்னிலையில் இஸ்ரேல் சவுதி நார்மலைசேஷன் என்ற உடன்படிக்கையின் அடிப்படையில் இஸ்ரேலையும் சவுதி அரேபியாவையும் மத்திய வளைகுடா பகுதியில் நண்பர்களாக மாற்ற அமெரிக்கா ரொம்ப நாட்களாக முயற்சி செய்கிறது. பொதுவாகவே மத்திய வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய அதிகமான இஸ்லாமிய நாடுகளுக்கு இஸ்ரேல் மீது மிகப்பெரிய ஒரு இனவாத அடிப்படையிலான வெறுப்பு காலம் காலமாக உண்டு. அதிலும் யூதர்களை அழிப்பதே, இஸ்ரேல் என்ற ஒரு நாடே இல்லாமல் செய்வதே இந்த நாடுகளின் மிக முக்கியமான ஃபாரின் பாலிசியாக, அவர்கள் அந்த நாடுகளை ஆட்சி செய்யக்கூடிய வழிமுறைகளே இந்த ஒரு அடிப்படை வெறுப்பை மையமாக வைத்திருந்தது. இதில் எல்லா நாடுகளுமே அடங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலத்தில் UAE, சவுதி அரேபியா, ஜோர்தான், லெபனான், ஈரான், ஈராக், லிபியா, சிரியா, ஏமன், துருக்கி என தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே இஸ்ரேலை ஒரு வேண்டத்தகாத, தீண்டத்தகாத இனமாக, மக்களாக, நாடாக பார்த்தார்கள். ஆனால் இவர்கள் எல்லாருமே வெறுத்த போதும் கூட இவர்களில் அதிகமான பேரின் வளர்ச்சி பாதாளம் வரை பாயும் நரக வளர்ச்சியாக, இதில் அதிகமான நாடுகள் அழிவு பாதையில் சென்றதே தவிர இதில் அதிகமான நாடுகள் உருப்படவே இல்லை. ஆனால் அதற்கு நேர் மாறாக இஸ்ரேல் செல்வ செழிப்புடன் உலகத்தில் மிக முக்கியமான ஒரு பெரிய பொருளாதாரமாக, உலகத்தின் அற்புதமான கண்டுபிடிப்புகள், வளர்ச்சிகள், தொழில்நுட்பங்கள், புதிய புதிய ஆய்வுகள், ஆராய்ச்சிகள், உலகத்தின் நம்பர் 1 ஸ்டார்ட் அப் என்விரான்மெண்ட் என எல்லா துறைகளிலும் உலகத்திலேயே நம்பர் 1 என்று சொல்லும் அளவுக்கு இஸ்ரேல் வளர்ந்தது. தன்னை சுற்றி அதிகமான தீவிரவாத நாடுகள் இருந்து பல போர்களை சந்தித்த போதும் கூட 2023 அக்டோபர் 7 வரை இஸ்ரேல் பை 2025 உலகத்தின் நம்பர் 1 எக்கானமியாக மாறும் என்ற டார்கெட் இஸ்ரேல் அரசாங்கம் வைத்திருந்தது. ஆனால் இந்த போர் அந்த இலக்கை கொஞ்சமாக மாற்றியுள்ளது அப்படின்னு சொல்லலாம். எனவே தன்னை சுற்றி காட்சிலா விலங்குகள் போல தீவிரவாதிகள் சுற்றி இருந்த போதும் கூட இஸ்ரேல் செழிப்பாக வளர்ந்தது அப்படின்னு சொன்னா மிகையாகாது. உலகத்தில் நம்பிக்கையுடன் நல்ல சந்தோஷமாக வாழக்கூடிய மக்களில் இஸ்ரேல் மக்களும் உண்டு. ஆனால் இந்த நாடுகளை பாருங்க, லிபியா, சிரியா, லெபனான், ஈராக், ஈரான், ஏமன், இவர்களை பாருங்க. இந்த நாடுகளில் பை ஆவரேஜ் பாதிக்கும் அதிகமான மக்களுக்கு, குடிமக்களுக்கு நல்ல வீடு, உணவு, உடை எதுவுமே கிடையாது, நல்ல தலைவர்கள் கிடையாது. சர்வதேச நாடுகள் மத்தியில் இவர்கள் யாருக்குமே உருப்படியான ஒரு மரியாதை கிடையாது. உலகம் திரும்பி பார்க்கும் அளவுக்கு இந்த நாடுகளில் இருந்து எந்த வகையான தொழில்நுட்பத்திற்கோ, அறிவியலுக்கோ, ஆராய்ச்சிக்கோ எந்த கான்ட்ரிபியூஷனுமே கிடையாது. இந்த நாடுகள் ரன் ஆவதே, அன்றாடம் ரன் ஆவதே ஐநா சபையின் சமூக மற்றும் ஹியூமானிடேரியன் உதவி என்ற பெயர். ஆனால் இந்த நாடுகளில் பொதுவாக இருக்கும் ஒரு விஷயம் என்ன என்று நீங்க பாத்தீங்கன்னா, தீவிரவாதம். ஈரானுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய 19 தீவிரவாத அமைப்புகளுக்கும் தொடர்பு இருக்கு. ஏமனில் ஹவுதி என்ற ஒரு அமைப்பு, லெபனானில் ஹெஸ்பல்லா என்ற ஒரு அமைப்பு, ஈராக் மற்றும் சிரியாவில் யாருன்னு உங்களுக்கே தெரியும். இதே மாதிரிதான் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் என எல்லா நாடுகளிலும் தீவிரவாதம். இப்ப இந்த நிலைதான் பங்களாதேஷிலும் வருது, ஸ்ரீலங்காவிலும் இவர்கள் உண்டு, இந்தியாவிலும் இவர்கள் வர முயற்சி செய்கிறார்கள். ஓகே, அதை விடுங்க, இஸ்ரேல் விஷயத்துக்கு வருவோம்.
இப்படி எல்லா தீவிரவாத நாடுகளால் சூழப்பட்ட போதும் கூட இஸ்ரேல் மிக முக்கியமான ஒரு சக்தியாக தொடர்ந்து வளர்ந்தது. ஆனால் அரபு நாடுகள் மத்தியில் இனவாத வெறுப்பு மட்டுமல்லாமல் இஸ்ரேலின் வளர்ச்சி மீதான ஒரு பொறாமை நோயும் இவர்கள் மத்தியில் வளர்ந்தது. ஆனால் அமெரிக்கா இஸ்ரேலை ஒரு சில முக்கியமான அரபு நாடுகளுடன் நல்ல உறவை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஆசையில் பல முயற்சிகளை செய்தது. அதன் வெளிப்பாடுதான் இஸ்ரேலுக்கும் யுஏஇக்கும் ஏற்பட்ட ஒரு நல்ல நார்மலைசேஷன். இந்த இஸ்ரேல் செய்யக்கூடிய எல்லா வகையான எதிர்ப்பு, அதாவது தீவிரவாதங்களுக்கு எதிரான எந்த நடவடிக்கையிலுமே யுஏஇ தேவையில்லாமல் மூக்கை நுழைப்பதே கிடையாது. சமீபமாக நடந்த ஹானியே படுகொலையில் கூட யுஏஇ தேவையில்லாமல் எதையுமே பேசவில்லை. ஆப்ரஹாம் அலையன்ஸ் என்ற பெயரில் இஸ்ரேல், யுஏஇ, பஹ்ரைன், மொராக்கோ மற்றும் சூடான் ஆகிய நாடுகளுக்கிடையே அமெரிக்கா தரகராக இருந்து மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அதுவரைக்கும் மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே ஒரே மாதிரியாக இஸ்ரேல் என்ற ஒரு நாடே வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடாது என்று ஆசைப்பட்டார்கள். ஆசைப்பட்டது மட்டுமல்ல, அப்படித்தான் இஸ்ரேலை பாவித்தார்கள். ஆனால் இந்த ஆப்ரஹாம் அலையன்ஸ் ஒப்பந்தம் நடந்த பிறகு மத்திய கிழக்கில் அட்லீஸ்ட் இந்த நான்கு நாடுகள் இஸ்ரேல் மீதான தங்களுடைய பார்வையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினார்கள் அப்படின்னு சொல்லலாம். இதில் யுஏஇ போன்ற நாடுகள் வளர்ச்சியை நோக்கி பயணம் செய்ய பல முயற்சிகள் செய்யுது. இதை போலவே சவுதி அரேபியாவும் வளர்ச்சியை நோக்கி பயணிக்க பல முயற்சிகளை செய்யுது. அமெரிக்கா ஆப்ரஹாம் அலையன்ஸ் ஒப்பந்தத்தை வெற்றிகரமாக செய்து முடித்ததுமே இந்த சைனாக்காரர் என்ன பண்ணா தெரியுமா, ஈரானையும் சவுதி அரேபியாவையும் ஒன்றாக சேர்த்து நண்பர்களாக்க முயற்சி செய்து ஏதோ ஒரு ஒப்பந்தத்தை செய்தான். உண்மையாகவே சொல்றேன், அந்த ஒப்பந்தத்தினால், அந்த உடன்படிக்கையினால ஒரு பிரயோஜனமுமே கிடையவே கிடையாது. ஆனால் அமெரிக்கா இஸ்ரேலையும் சவுதி அரேபியாவையும் எப்படியாவது இந்த சவுதி இஸ்ரேல் நார்மலைசேஷன் உடன்படிக்கையை செய்து பொருளாதார அடிப்படையில் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய இரண்டு உருப்படியான நாடுகளை இஸ்ரேலின் நட்பு நாடுகளாக மாற்ற முயற்சி செய்கிறது. சவுதி ஆசைப்பட்டால் உலகத்தில் கொஞ்சமாச்சும் தீவிரவாதத்தை குறைக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் இஸ்ரேலுடன் நல்ல உறவு வந்தால், சவுதி அரேபியாவுக்கு நல்ல உறவு வந்தால், வளைகுடா பகுதியில் ஈரான் வளர்க்கக்கூடிய தீவிரவாதம் மொத்தமாக குறைந்துவிடும். ஹமாஸ், ஹெசபல்லா, ஹவுதி மூன்று தீவிரவாத குழுக்களுமே ஆதாரம் இல்லாமல் அலரும். ஆசிய கண்டத்தில் பாகிஸ்தான் என்ற ஒரு பிச்சைக்கார நாடு இருக்கு தெரியுமா, அவனும் காலியாகி விடுவான். எனவே உலக அளவில் தீவிரவாதம் குறைய வேண்டுமானால் இஸ்ரேல் சவுதி நார்மலைசேஷன் மிக முக்கியமான ஒரு உடன்படிக்கை. ஆனால் இன்னைக்கு சவுதி பிரின்ஸ் முகமது பின் சல்மான் என்ன சொல்றாரு பாருங்க, இஸ்ரேல் சவுதி நார்மலைசேஷன் நல்லபடியாக முடிந்தால் தன்னுடைய உயிருக்கே ஆபத்து வந்தாலும் வரும் என்றும், தான் ஒரு அசாசினேஷன் இலக்காக, டார்கெட்டாக மாற வாய்ப்புள்ளது என்றும் அவரே வெளிப்படையாக முதல் முதலாக பேசியுள்ளார். இருந்தாலும் ஈரானை எதிர்க்க வேண்டுமானால் இந்த இஸ்ரேல் சவுதி நார்மலைசேஷன் கண்டிப்பாக தேவையான உடன்படிக்கை என்றும், இஸ்ரேல் காசா போரின் முடிவுக்கு பிறகு அந்த பேச்சுவார்த்தையை சவுதி அரேபியாவே தொடர்ந்து நடத்தும் என்று முகமது பின் சல்மான் கூறியுள்ளார். நீங்க பாருங்க, நான் எவ்வளவு நாள் சொல்லியிருக்கேன், விஷப்பாம்பு செல்லப்பிராணியாக நம்முடைய வீட்டு பேக்யார்ட்ல வளர்த்தாலும் அது நம்மளை ஒரு நாள் எதிர்பார்க்காத நேரத்துல கடிச்சு கவ்வி எடுக்கும். ஏன்னா அது ஒரு ஈவில், ஒரு தீய சக்தி. Same is the case with terrorism. இந்த சவுதி பிரின்ஸ் தான் ஒரு படுகொலை டார்கெட் ஆயிடுவேன், என்னை கொன்று விடுவார்கள், I will become an assassination target அப்படின்னு பயப்படுறாரே, இவருக்கு யாரால் ஆபத்து வரும் நினைக்கிறீங்க? இதே இந்த தீவிரவாதிகளால் தான் வரும். இதை வளர்த்தது யாரு? இதை வளர்த்ததில் சவுதி அரேபியாவுக்கும் ஒரு பங்கு உண்டு. என்ன கொடுமை பாத்தீங்களா? Unveils lethal indigenous Swadeshi kamikaze drones with 1000 km range. ஆல்மோஸ்ட் 1000 km தொடர்ந்து பறக்கக்கூடிய அளவில், கண்ணுக்கு தெரியாத அளவில் பறக்கக்கூடிய அளவில், அதாவது அந்த அளவுக்கு உயரமான ரேஞ்சில் பறக்கக்கூடிய ஒரு அழகான கமிகேஸ் ட்ரோன் நம்ம நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு இன்னைக்கு டிஆர்டிஓ நிறுவனம் நம்ம அரசுக்கும் நம்ம ராணுவத்திற்கும் பிரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்ப உண்மையிலேயே பாத்தீங்கன்னா, இந்தியா சைனா எல்லையாக இருந்தாலும் சரி, இந்தியா பாகிஸ்தான் எல்லையாக இருந்தாலும் சரி, சைனாவும் பாகிஸ்தானும் அதிகமான ட்ரோன் நடவடிக்கைகளை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். முக்கியமாக பாகிஸ்தான் வந்து தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு அவர்களுடைய ட்ரோன் பயன்படுத்தி இப்போ ஆயுதங்கள் அனுப்புறதும், ஒரு சில ஸ்பேர் பார்ட்ஸ் அனுப்புறது, மற்ற சப்ளைஸ் அனுப்புறதுமாக ட்ரோன்ஸ் பயன்படுத்தி இந்த காசால ஹமாஸ் எப்படி செய்யறாங்களோ, ஹெசபல்லா லெபனன்ல எப்படி செய்யறாங்களோ, அதே மாதிரியே இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாகிஸ்தான் செய்யுது. இந்த நடவடிக்கைகளை குறைக்க, அது மட்டுமல்ல,
நவீன காலங்களில் இனிமேல் பாகிஸ்தான் அல்லது சைனா போன்ற நாடுகளுடன் அந்த மாதிரியான எல்லைகளில் ஒரு பெரிய போர் வருமானால் ட்ரோன் அமைப்பு மிக முக்கியமான ஒரு போர் ஆயுதமாக இருக்கணும். அதனால கண்ணுக்கே தெரியாத உயரத்தில் பறக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் 1000 கிலோமீட்டர் ஒரே ரேஞ்சில் தொடர்ந்து பறக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான ட்ரோன்கள் வந்து உலகத்தில் 1000 கிலோமீட்டர் தொடர்ந்து பறக்கக்கூடிய ட்ரோன்ஸ் கிடையாது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு இன்னைக்கு நம்ம அரசுக்கும் நம்ம இராணுவத்திற்கும் டிஆர்டிஓ பிரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அருமையான ஒரு கண்டுபிடிப்பு. இந்த பாகிஸ்தான் சைனா மாதிரியான பேய்களை அழிக்கணும்னா இது மாதிரியான ஆயுதங்கள் அதிகமாக நம்ம நாட்டிலேயே தயாரிக்கணும். இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, பிரான்ஸாக இருந்தாலும் சரி, ஏன் அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இவர்களை நம்பி இருக்கக்கூடியது முக்கியமாக இந்த ஆயுதங்களுக்காக நம்ம இவங்களை நம்பி இருக்கோம் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையணும். ஒரே அடியா குறையாது, கொஞ்சம் கொஞ்சமாக குறையணும். இந்தியா ஆக்சிலரேட்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் 31 அட்வான்ஸ்ட் MQ-9B ட்ரோன்ஸ் அமித் சைனா பாகிஸ்தான் ட்ரோன் பில்டப். இது நம்ம ஏற்கனவே சொன்ன பாயிண்டோட ஒரு கண்டினியூவேஷன் தான். இந்த MQ-9B ட்ரோன் வந்து நம்ம அமெரிக்காவிடமிருந்து வாங்குறோம் 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 அப்படின்னு பல ஆண்டுகளாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு. இந்த MQ-9B ட்ரோன் ப்ரொடெக்ஷனே வந்து அமெரிக்காவில் கொஞ்சம் மெதுவான ப்ரொடெக்ஷன் தான். அது மட்டும் இல்ல, இஸ்ரேல் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இந்த ட்ரோனுடைய தேவை ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால அவர்களுடைய தேவை போக நமக்கு எப்ப அது தேவைப்படுமோ அந்த நேரம் டெலிவர் பண்றதா தான் இந்த அக்ரிமெண்ட் இருந்தது. ஆனா இப்போ இந்தியா சைனா இந்தியா பாகிஸ்தான் எல்லையில அதிகமான ட்ரோன் ஆயுதங்களை பயன்படுத்தி நடவடிக்கைகள் தொடங்கிவிட்ட காரணத்தினால எப்ப ஒரு போர் வெடிக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த MQ-9B ட்ரோன் அமைப்புகளை முடிஞ்ச அளவுக்கு அமெரிக்காவிடமிருந்து சீக்கிரமாக டெலிவரி எடுக்கணும் அப்படிங்கிற முயற்சி நம்ம நாட்டில் தொடங்கியிருக்காங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கூடிய சீக்கிரம் இந்த MQ-9B ட்ரோன் அமைப்பு நம்ம நாட்டில் டெலிவர் செய்யப்படும். இந்த ஆஸ்ட்ரா BVR மிசைல்ஸ் பத்தி நம்ம அடிக்கடி பேசியிருக்கிறோம் நம்ம வீடியோக்கள்ல, நம்ம சேனல்ல அதிகமான வீடியோஸ்ல. இந்த ஆஸ்ட்ரா BVR-னா ஒன்றும் இல்லை, பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச், கண்ணுக்கு தெரியாத தூரத்தில் இருக்கும் போதே நம்மளுடைய எதிரியை தாக்கி அழிக்கிறதுக்காக பயன்படுத்த படக்கூடிய ஏவுகணை தான் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் ஒரு BVR மிசைல் கேட்டகரியில மிக சக்தியான ஏவுகணை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆஸ்ட்ராலேயே MK-1 MK-2 MK-3 அப்படின்னு நிறைய ஃபேஸ், நிறைய ஸ்டேஜ், நிறைய ஜெனரேஷன் கடந்து வந்து மிக முக்கியமான ரொம்பவும் சக்தியான ஒரு ஆஸ்ட்ரா ஆயுதமாக இந்த பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏவுகணை நம்ம நாட்டில் மாறிடுச்சு. இப்போ அதை நம்ம தேஜாச இன்டகிரேட் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளுமே நடந்துகிட்டு இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது ஏற்கனவே நம்ம Su-30 MKI போர் விமானம் இருக்கு பாத்தீங்களா, அந்த போர் விமானத்துல ஆஸ்ட்ரா ஏவுகணை ஏற்கனவே இன்டகிரேட் பண்ணிட்டாங்க. எனவே அதனுடைய அந்த பயன்பாடை நல்ல டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம், எவ்வளவு சக்தியான ஒரு ஆயுதமாக இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம், இப்ப அதே பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல வந்து, ஆஸ்ட்ரா மிசைல வந்து நம்ம நாட்டுக்குள்ளேயே தயாரிக்கப்பட்ட தேஜாஸ் போர் விமானத்துடன் சேர்க்கறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் இந்திய ராணுவம் இந்திய ஏர்போர்ஸ் தொடங்கி இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் இன்னைக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மிகப்பெரிய ஒரு மீட்டிங், முக்கியமான மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் நம்ம என்எஸ்ஏ அஜித் தோல் இருக்கிறாரு, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோல் இருக்கிறாரு, நம்ம ஆர்மியோட சீஃப் இருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான கூட்டம். இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தீவிரவாதிகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய நடவடிக்கைகளை இன்னும் துரிதமாக செஞ்சு தேவைப்பட்ட அதிகமான படைகளை கொண்டு வந்து இறக்கி இவன்களை மொத்தமாக காலி செய்யணும். சரியா, காசாவில் நடக்கிற ஒரு ஆபரேஷன் மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடத்தணும். முக்கியமாக நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே வருது, அதை முன்னிட்டு இவனு ஏதாவது அசம்பாவிதங்கள் செய்ய முயற்சி செய்வானுங்க. அதை தடுக்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு கூட்டம் இன்னைக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டரோட சேர்ந்து நடக்குது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கியூஆர் சாம் மிசைல வந்து மிகப்பெரிய ஒரு அசாத்தியமான சோதனை இன்னைக்கு பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் நம்ம S-400 ரஷ்யாவிடம் இருந்து வாங்கிய S-400 அமைப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஈக்குவலான ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம், ஆகாய பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பு. கியூஆர்னா ஒண்ணும் இல்ல, குவிக் ரியாக்ஷன் மிசைல் சிஸ்டம். இது வந்து நம்ம S-400 மாதிரியான ஒரு, அதுக்கு ஈக்குவலான ஒரு மிசைல், அதாவது ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு. அதை இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு சோதனை செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் இன்னைக்கு வந்திருக்கு. இந்த ஆஸ்ட்ராவும் சரி, இந்த கியூஆர் சாமும் சரி, இந்த ஆயுதங்களுக்கு உலக அளவில் அதிகமான டிமாண்ட் வருவதாகவும்,
என்கொயரி லெட்டர்ஸ் வந்திருக்கிறதாகவும் ஒரு செய்தி பரவலாக வந்திருக்கு. அது உண்மையா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த நம்ம தொடர்ந்து மானிட்டர் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்ப்போம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதிகமான டெரரிஸ்ட் காஷ்மீர்ல தொடர்ந்து கொல்லப்படுறாங்க. இந்தியாவின் இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு அதிகமான ப்ரொடெக்ஷன் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இறக்கி இருக்கிறாங்க. நிறைய படை வந்து தொடர்ந்து இறக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. மல்டி டியர் செக்யூரிட்டி இன் பிளேஸ் இன் காஷ்மீர் ஜம்மு அஹெட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் டே, ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. தொடர்ந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல என்கவுண்டர் நடந்துகிட்டே இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இவங்களை நம்ம எப்படித்தான் கண்ட்ரோல் பண்றதுன்னே தெரியல. நம்ம படையாக இருக்கட்டும், ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய நேவியாக இருக்கட்டும், நம்மளுடைய முக்கியமான படைகளை அங்கே கொண்டு வந்து இறக்கி, கமாண்டர் படைகளாக இருக்கட்டும், பேரா மிலிட்டரியாக இருக்கட்டும், எல்லாவரையுமே இறக்கி இவங்களை தொடர்ந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்கு. இதில் மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா, உள்ள வர்ற அயல்நாட்டு தீவிரவாதிகளை விட உள்நாட்டிலேயே ஒரு சில தீவிரவாதிகள் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல புகுந்து நிறைய குளறுபடிகளை பண்றாங்க. இவங்களை எப்படி தண்டிக்கிறது, இவங்களை எப்படி காலி பண்றதுன்னு தான் நம்ம எல்லாருமே, நம்ம இராணுவமும் சரி நம்ம அரசும் சரி, கண்டிப்பாக யோசிக்கணும். ஏன்னா நமக்குள்ளே இருக்க தீய சக்திகளை முதல்ல அழிச்சாதான் வெளியே வர்றவனை சுலபமாக அடையாளம் காண முடியும். அல்லனா அவன் தீவிரவாதியா இவன் தீவிரவாதியா அப்படிங்கிறதையே கண்டுபிடிக்க முன்னாடி ரொம்ப பெரிய கஷ்டமாயிடும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லாங் ரேஞ்ச் கைடட் பாம்ப், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், LRGB அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் கௌரவ் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய SU-30 MKI போர் விமானத்துல பொறுத்து அசாத்தியமாக மிக துல்லியமாக தாக்கி ஒரு பெரிய சோதனை செஞ்சிருக்கிறாங்க. சாதனைனா இது மாதிரியான சாதனைகள் தொடர்ந்து நம்ம நாட்டில் நடந்துகிட்டே இருக்கு. அது ஆயுதமாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், இராணுவம், நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு எல்லா பிரிவுலையுமே அதிகமான சாதனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நீங்களும் நானும் நம்ம காசாவில் நடக்கக்கூடிய போராக இருக்கட்டும், ரஷ்யா உக்ரைன்ல நடக்கக்கூடிய போராக இருக்கட்டும், உலக அளவில் அதில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதெல்லாம் அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம நாடு வந்து அப்படியே அப்படியே ஸ்பியர் த்ரூ அப்படின்னு சொல்லலாம், இட்ஸ் ஜஸ்ட் ட்ராவலிங் லைக் அ ராக்கெட் ஜெட். சரியா, முன்னேற்றம் வந்து ரொம்ப நம்ப முடியாத அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு. நம்ம யாருமே அதிகமான பேருமே கவனிக்கல. நல்லதுதான், அது பாட்டுக்கு நடக்கட்டும். இந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிச்சு நம்ம வரும்போது ஒரு வித்தியாசமான புதிய இந்தியாவை நம்ம எல்லாராலையுமே பார்க்க முடியும். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, இந்த இஸ்ரேல் காசா போராக இருக்கட்டும், ரஷ்யா உக்ரைன் போராக இருக்கட்டும், அமெரிக்காவின் உலக அளவிலான உலக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பும் சரி, அவர்களுடைய திட்டங்களும் சரி, சைனா பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, இவனு எல்லாம் அடங்கி ஒரு அளவுக்கு வரும்போது நம்ம நாடு வந்து தொடர்ந்து நம்ம இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அதை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா இவனுங்க எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதையில இருக்கும். அதை கண்டிப்பாக நீங்க எல்லாருமே பார்ப்பீங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சரியா, இன்னைக்கு சவுதி கிங் சொல்லியிருக்கிறது வந்து, சவுதி கிங் மாதிரி ஒரு சில பேர் இப்ப அவர்களுடைய நாட்டின் பொருளாதாரங்களையும் வளர்ச்சியையும் பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரியா, இதை வந்து நம்ம எப்பவோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க யாரு எங்க போர் பண்ணாலும், யார் எங்க என்ன தீவிரவாதம் பண்ணாலும், எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க அதை கண்ட்ரோல் பண்ண முயற்சி செய்வோம். ஆனா நம்மளுடைய கோர் ஃபோக்கஸ் வந்து எப்பவுமே வளர்ச்சி, நம்ம நாட்டு மக்களுடைய முன்னேற்றம். இதை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்மளுடைய இறையாண்மையை எப்பவுமே பாதுகாத்துக்கிட்டே இருப்போம். அப்படித்தான் நம்ம எல்லாம் செய்யறதை பார்த்துதான் இப்ப இந்த சவுதி அரேபியா, இந்த UAE, இது மாதிரியான ஒரு சில நாடுகள் வந்து, நம்ம என்னதான் தீவிரவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், என்னதான் மத அடிப்படைவாதிகளாக இருந்தாலும், எப்படித்தான் இஸ்ரேல் மாதிரியான நாடுகளை இன ரீதியாக கொடுமைப்படுத்த முயற்சி செஞ்சாலும், நம்ம நாடுகள் வளரணும்னா நம்மவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரியா, இது மாதிரியான ஒரு 4-5 நாடுகள் இப்படி யோசிச்சு வளர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த பாகிஸ்தான், சைனா, ஈரான், இது மாதிரியான நாடுகளுக்கு உலகத்துல இடமே இருக்காது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த நாட்டு தலைவர்களை எவனுமே மதிக்க மாட்டான். சரியா, இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க கிட்ட கேளுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்ட் லைக் கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ. இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, பிளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலேயே வச்சு நல்லா சந்தோஷமா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.